ரெப்யூட்டட் பர்சனாலிட்டி, ஃபிலிம் பர்சனாலிட்டி, ஒரு ஐகான், ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு நபர் தமிழ் சினிமா, தமிழ் சினிமான் இல்லை இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ கருத்துக்கள் சொல்லும் போது சில விஷயங்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருக்கும், சில விஷயங்கள் வந்து நார்மலான விஷயங்களாக இருக்கும். பட் ஹீஸ் அது வந்து அவரோட தனிப்பட்ட கருத்துக்கள். ஸோ அவர் சொல்லும் போது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது எல்லாருக்கிட்டையும் எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது, நம்ம நாட்டிலையும் இருக்குது. நடிகர் சங்கமாக இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், சி திஸ் இஸ் அகெயின் ஒரு வார் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே. கமல் சார் சொன்னதுக்கு மாண்புமிகு அமைச்சரையா சொல்லியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ வார் ஆஃப் வேர்ட்ஸ். அவங்களோட தனிப்பட்ட கருத்துகள் சொல்லிட்டு இருக்காங்க. சார் சப்போர்ட்ன்றது அதான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் கமல் சார், நீங்கள் இதே தான் ரஜினி சார் பற்றியும் கேட்டாங்க, ரஜினி சார் வந்து ஆதரிப்பீங்களான்னு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அவங்க இப்போ ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், அவங்க ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணணும் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு. நீங்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அஃபீஷியலாக வந்ததுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கரெக்டான பதில் வரும். அது வரைக்கும் பயஸ்டாக தான் கமல் சார்கிட்ட நான் பர்சனலாக நான் பேசும்போது கமல் சார் சொன்ன விஷயங்கள் ஸ்டோல் தட் இட் this issue has happened, please do not enna solradhu take it up more and more seriously nu solumbodhu we always stand by Kamal sir. Minister ayyaku marudi vandu so naanga solikira vishayam enna na sila vaarthigal thavirthirukku valakku padhi seivom pannatom adu sandhikka koodiya aal da Kamal sir dhairyamana oru manidhar kandipa avaru andha mari oru soolnala vandaduna definitely he will avar sandhippar adhe samayathil naanga eppome vandu Kamal sir pinnadi irupom. சி இது வந்து இப்போ ரெண்டு நல்ல நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு, நல்ல நல்ல படம் நடிச்சுட்டு இருக்கேன். அது போக தயாரிப்பாளர் சங்கம், அது போக நடிகர் சங்கம் சொன்ன வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றணும். ஸோ டெஃபினெட்லி ஐ டோன்ட் ஐ ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸ் ஆஸ் ஆஃப் நோ. 24th ஃபைனல் மீட்டிங், ஒரு மீட்டிங் முடிஞ்சது. மறுபடியும் வந்து நாங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா 30% மேற்கொண்டு நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், லோக்கல் பாடி டேக்ஸ் விதிச்சிங்கன்னா கண்டிப்பாக செயல்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கும் தயாரிப்பாளர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி. ஸோ கண்டிப்பாக வந்து டெஃபினெட்லி கவர்மெண்ட் வந்து ஒரு சாதகமான ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்ளை வந்து 24ஆம் தேதி அறிவிப்பாங்கன்னு நம்புகிறோம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் கண்டென்ட், இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் குட் கண்டென்ட். இப்போ தியேட்டருக்கு ஆள் வர வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஐ ஷு தேங்க் மிஸ்டர் அபிராமி ராமநாதன் ஃபார் அந்த ஆன்லைன் சார்ஜஸை ரத்து செஞ்சது வந்து ஒரு நல்ல முயற்சி. அதுதான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் வந்து படம் பார்க்கும்போது அந்த உள்ள டிக்கெட் விலை மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் ரைட் ஃப்ரம் இந்த பாப்கார்ன்லேருந்து ரைட் ஃப்ரம் எல்லா விஷயங்களும் வந்து விவாதிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் உள்ள ஆடியன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 ஒரு ஃபேமிலி ஆஃப் 2 உள்ளே வரும்போது இட் ஷுட் நாட் பி அ காஸ்ட்லி அஃபேர் படம் பார்க்குறது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஆன்லைன் சார்ஜஸ் குறைக்கிறதோ இல்லை வந்து எல்லா வகையிலையும் வந்து இந்த டிக்கெட்டிங் ப்ரைஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு மக்களுக்கு சாதகமாக இருக்கும். பிகாஸ் மக்கள் வந்தால்தான் நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் காட்ட முடியும்.